ஹாய் நண்பா நண்பி, இது நம்ம ஜென்ரேஷன் பிளஸ் தமிழா சேனல். உங்களுக்காக டெய்லி விதவிதமான வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க, அப்போதான் நமக்கு மேலும் மேலும் செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். இருந்தாலும் இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை நண்பா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பெஸ்ட் 5 ஆப்ஸ் டு எடிட் யுவர் வீடியோ அப்படின்றதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். யா கம் வித் அவர் வீடியோ. இப்போ இருக்கிறதுலேயே நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஒரு வீடியோவாக இருக்கட்டும், ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அவங்க கிரியேட் பண்ணி அனுப்புறதா இருக்கட்டும், நிறையவே வீடியோ கிரியேட் பண்ணுறது நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பிடிச்சமான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இருக்குது, அதில் டாப் 5 நான் எடுத்து வச்சுருக்கேன். டாப் 5 வந்து எடிட் பண்ணலாம். இது தரமான வீடியோ தாங்க. அதில் 5th பிளேஸில் இருக்குது என்னன்றதை நம்ம வந்து பார்ப்போம். ஏ லைட் கிரியேட்டிவ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இது உங்களுக்கு எல்லாமே கூகுளில் தேடணும்னு அவசியம் இல்லை, பிளே ஸ்டோர்லேயே இருக்கு. நீங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் வந்து லைட் கிரியேட்டிவ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. செம ஆப்பு. எப்பயும் போல வீடியோ இன்சர்ட் பண்ண போகிறோம், பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே குறைக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சதை எல்லாமே எடிட் பண்ணிட்டு அப்புறம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ 4th பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th பிளேஸில் இருக்கிறது டேரின் சாஃப்ட் .vimo அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான், எப்பயும் போல வீடியோ நீங்க கேமராவில் எடுத்ததோ இதுலயோ இன்சர்ட் பண்ண போறீங்க. இன்சர்ட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள எடிட் உள்ள எப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கிருவீங்க. உள்ள போயிட்டா அப்படி தெரியலன்னா சொல்லுங்க, அதை பத்தி நான் வீடியோ போட்டுறேன், கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஏர்னிங் ஆப் ஒன்று போட்டிருந்தேன், அதுல வந்து சில பேர் போக மாட்டேன்ருச்சு அப்படின்னு சொல்றீங்க. எந்த ஆப்பாலும் சொல்லுங்க, அந்த ஆப்பை நான் உள்ள போய் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி சம்பாதிக்கிறது என்னன்றதை. ஸோ 3rd பிளேஸ்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ எடிட்டர்ல ப்ரீமியர் கிரஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. செம ஆப்புங்க அது, 3rd பிளேஸ்ல இருக்கு. 2nd பிளேஸ்ல இருக்கிறதுனு பாத்தீங்கன்னா, கெயின் மாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு பவர் டைரக்டர், அதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப அது கெயின் மாஸ்டர் வந்து 2nd இடத்துக்கு தள்ளிருச்சு. பவர் டைரக்டர் நல்ல ஆப் தாங்க, எடிட் பண்றதுக்கும் சரி, சாங் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் சரி, எஃபெக்ட்ஸுக்கும் சரி, எல்லாம் சூப்பர் ஆப். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியும் கெயின் மாஸ்டர் ப்ரோ. மொதல் கெயின் மாஸ்டர்னு இருந்துச்சு, அதுல வந்து மேட் வித் கெயின் மாஸ்டர்னு வர்றது யாருக்கும் பிடிக்காதுன்னா அவ்வளோ யூஸ் பண்ண மறுத்துட்டாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அப்டேட் விட்டு கெயின் மாஸ்டர் ப்ரோ, அதுல வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் மாத்திருக்காங்க. எப்படின்னா உங்களுக்கு மேலே அந்த கெயின் மாஸ்டர் அப்படின்றது வராது. ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்க, எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. இன்னும் டெய்லி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம், டெக்னிக்கலாகவும் போடலாம், ஜாலியாகவும் போடலாம், விலாகும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலான் இருக்கேன் உங்களுக்காக. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் மேலும் மேலும் நான் பண்ண முடியும். ஸோ உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க. இந்த குவாரண்டைன்ஸ் டேவை அரசு சொல்கிற மாதிரி கட்டுப்படுத்துங்க. அது இன்னொன்று சொல்ல மாறேன்ட்டேன், நேற்று வந்து 9 மினிட்ஸ் வந்து 9:00 வந்து விளக்கு எதுன்னு சொன்னாங்க, நிறைய பேர் ஏற்றுனாங்க. நான் ஏற்றுனீங்கன்னா நான் ஏற்றலை, எனக்கு என்னமோ இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்னா மக்கள் எல்லாம் வேறு மாதிரி கவலையில் இருக்கையில் விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஸோ நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருங்க நண்பா. குவாரண்டைன் வந்து இன்னும் நீடிக்கும்னு நினைக்கிறேன், கம்மியாக ரொம்பானி வாய்ப்பு இல்லை, தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு தான் போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹாப்பியாக இருங்க நண்பா, வேற ஒன்றும் இல்லை. பீஸ் ப்ரோ.